राजा
எப்பவுமே பதிலே தெரியவே அதனால இந்த வரிசை எல்லாரையும் அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க அவமானப்பட்ட எல்லாரும் சும்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அதனால இளவரசிக்கு தகுந்த பாடம் கற்று கொடுக்கட்டும்ட்டு நினைச்சுக்கிட்டு ஒரு காட்டு பையன் போயிட்டே இருக்கும்போது மரம் மேலே ஏறி அந்த கிளையில் அமர்ந்துக்கிட்டு அந்த கிளையே வெட்டிக்கிட்டு இருந்தான் மரம் முறிஞ்சு கீழே விழுந்த அறிவு கூட அவனுக்கு இல்லை ஓஹோ இவன் தான் இளவரசிக்கு சரியா பண்ணிட்டு அவன் கிட்ட போயிட்டு ஆசீர்வாதத்தில் கூறி வில உயர்ந்த ஆடைகள் அணிய வைத்து பல்லாக்கில் ஏற்றி அமர வைத்து நாட்டு மக்கள் எல்லோரும் பார்க்கற மாதிரி அரண்மனை நோக்கி வந்தார்கள் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க சரி கேட்காம இளவரசி கிட்ட எதுவுமே பேசக்கூடாது வாயே தரக்கூடாது தலையை மட்டும் ஆட்டணும்னு சொல்லி செங்கேலே பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு போனாங்க வாசமும் தடங்கியது இளவரசி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அவனும் சைகையிலேயே பதில் சொன்னான் உடனே பக்கத்தில் இருக்கவங்க விளக்கல் மறைத்தனர் இளவரசி தான் தான் அவங்க கிட்ட தோத்துடும்ட்டு அவனையே திருடம் செஞ்சுக்கிட்டாங்க திருடம் செஞ்ச மறுநாள் தன் கடவுள்னு பேச வரும்போது அவன் வா போ பேசவே இளவரசிக்கு லைட்டா சந்தேகம் வந்துருச்சு சந்தேகம் வந்தோடனே அவங்க கிட்ட நீ யாருன்னு கேட்கும் போது அவனும் நான் ஒரு ஆடு மேய்க்கிறவங்க இவங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க நடந்த எல்லா உண்மையத்தையும் சொல்லிட்டான் தன் நல்லா ஏமாந்ததை நினைச்சு மகா பெரிய பண்டிதர்கள்லாம் ஏமாத்திட்டோமே பெரிய பண்டிதர்களாம் அவமானப்படுத்தி அனுப்பிட்டோமே தான் தான் பெரிய இதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ண தன் அவிழ்த்துக்கிட்டு தாண்டாடும் கடும் காளி தேவி கோயில் சென்று மனமுறையே அழுந்தன காளி தேவி தன்னை நம்பி வந்தவங்களை கை விட்டுருக்காளா விட்டது இல்லை அதனால காளி தேவி நேரில் தோன்றி காளி தேவியின் அனுகிரகத்தாலும் சரஸ்வதி தேவியின் அருளாலும் அவர் ஞானம் பெற்று மகாகவி காளிதாசரானார் பிறகு பல நூல்களையும் எழுதினார் வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் வீதை செய்யும் ஒளியில் இருப்பான் கொள்ளை என்பும் குளவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பார் உண்மையான பக்திக்கு என்றும் அன்னை அருள் புரிவார் சொல்லி இக்கதையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்Present here. Today, I am going to talk about the significance of Navaratri festival in India. Navaratri in India is a big religious festivity for 9 days. The celebration goes on for these favorable days with different ritual and customs in distinct part. These 9 days have a great significance in Hindu culture and religion. The worshipper adore their mother in beautiful incarnation with incompatible celebration for 9 consecutive days of Navaratri. Goddess Shakti exists in numerous ferocious as well as innocent manifestation. Hence, the celebration of each day of Navaratri is dedicated to each goddess embodiment for 9 sacred days. Navaratri is revered to show utter devotion and respect to goddess and thus recognized with full devotion, zeal and enthusiasm all over the country. It is believed that Mother Durga defeated the solemnization begins with lighting the houses, temples and other divine places to spread happiness and gaiety all over the corners. In North India, the 9-day festival Chaitra Navaratri is observed to celebrate the victory of Rama over Ravana. During the festival, people dress up in traditional clothing, observe fast and offer prayers. The occasion exhibits the victory of good over evil. Thence, the sacred day starts with fasting, decorating bhajans, people
also invite small girls for the bow and prasad, followed by placing goddess images during the last days. Thank you, children. Lord Ganesha is worshipped and women dance around the temple gobrams that are adorned with beautiful decorations to catch any fleeting traveler's eyes. The fireworks in the city are a treat to our eye and will always put you in a good mood. During this time, the city is blessed with beautiful decorations and unlimited food options. Food items like payasam and sabudana vada are some mouth-watering delicacies that you should always get a taste of. Namaste. Manikka veenaye indumma devi kalaivani teen tamil solleduthu paada vandum amma paada vandum அம்மா பாட வந்தோம் அருள்வாய் நீ இசை தரவாணி இங்கு வருவாய் நீ லயம் தரும் வேணி அம்மா மாணிக்க வீணையே இந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாமனக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய் பூமனக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் மாணிக்க வீணையே இந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே என்றும் மல்லி அறிவை தரும் அன்னையும் நீ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணி நான் முகநாயகி மோகன ரூபினி நான் மறை போற்றும் தேவினி வானவர் கமுதே தேனருள் சிந்தும் கான மனோகரி கல்யாணி அருள்வாய் நீ இசை தரவாணி இங்கு வருவாய் நீ லயம் தரும் வேணி அம்மா
my gratitude to all the performers, supporting students, teachers and at last Almighty who supported to complete this program in a grand manner. We have come to the end of Navaratri celebration. The great epics and Puranas have always had a great importance in reflecting the true heritage of our country. The stories from great epics and ancient scriptures have been translated and recreated across the country to suit the local culture and to enable the people to understand better. It was witnessed through the grand celebration of 9 days. Finally, I thank all the gathering for being here and adding essence to the program. Before we leave, let's seek the blessing of Goddess through online. Also, it's a ritual treat for our PVM Golu arrangements and parents who had shared their views by showing the Golu arrangements. Let divinity fill our souls. Thank you once again. Have a nice day.